உயிர்ப்புடன் வாழ்க. கிராண்ட்மாஸ்டர் பிளஸஸ் யூ ஆல். விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. கிராண்ட்மாஸ்டர், ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுறதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாழ்த்துக்கள் இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், ஜைனர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். எப்படி இது இந்து பண்டிகையாச்சே? நம்ம நரகாசுரனை கொன்ன கதைக்குள்ளெல்லாம் போகலை. ஏன் அப்படின்னா, நரகாசுரனை பற்றி சொல்லணும்னா அது ஒரு கான்செப்ட். அதில் நம்ம இப்போ ரொம்ப பேச வேண்டாம். இது எப்படி அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லது பண்டிகை அல்லது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்ப்போம். அதாவது எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதை வடிவமைச்சாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த விஷயம், இந்த நாளில் நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி வைப்பாங்க. கார்த்திகைக்கு ஏற்றுற தீபம் வேறு, இப்போ ஆரம்பித்து கார்த்திகை வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். நல்லா கவனித்து பாருங்கள், வெயில் காலத்தில் மஞ்சள் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது அப்படிம்பாங்க. பனிக்காலத்தில் மழை காலத்தில் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற ப்ரோக்ராம் செய்ய மாட்டாங்க, விழா நடத்த மாட்டாங்க. ஹோலி பண்டிகை பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும்னு நல்லா கவனித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த வெடி வெடிக்கிறது, தீபம் ஏற்றுறதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஏப்ரல் மாதம் வெயிலில், மே மாதம் வெயிலில் செய்ய மாட்டாங்க. மழைக்காலம் முடிஞ்சு பொதுவாக தீபாவளி அன்னைக்கு ஒரு மழை தூரல் போட்டு அதோட மழை நிற்கும். அடுத்து கார்த்திகைக்கு ஒரு லேசான ஒரு தூரல் போடும். அதுதான் இயற்கையுடைய படைப்பு. மழைக்காலம் முடிஞ்சு அடுத்து பனிக்காலம் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா, கொசுக்கள், விஷப்பூச்சி இனங்கள் தேவையற்றதுன்னு சொல்லக்கூடாது, மனித வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய, இயற்கைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, மனித வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு சில பூச்சி இனங்கள் உருவாகிற நேரம் இந்த நேரம். ஏன்னா அங்கங்கே தண்ணி தேங்கும், சாக்கடை மாதிரி நிற்கும், அது இது உருவாகிற நேரம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை அழிக்கிற பணியில் யாருமே ஈடுபடலை. நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காட்டில் போய் கொண்டாட மாட்டாங்க. காட்டில் கொண்டாடக்கூடிய விழாக்கள்னு வேறு இருக்குது, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இது வந்து நகரங்கள், கிராமங்கள், மக்கள் வசிப்பிடங்களை சுற்றி, மக்கள் வசிப்பிடங்கள்லையும் வசிப்பிடங்களை சுற்றியும் கொண்டாடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வெப்பம், புகை மற்றும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அங்கே அந்த ஏரியாவில் உருவாகக்கூடிய கொசுக்கள் போன்ற பூச்சி இனங்களை விரட்டிடும். இதுதான் இதுக்கு முக்கியமான அடிப்படை. ஒரு ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு செய்தியை வச்சுருந்தாங்க. பட் அதை சொல்லும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு கதையோடு செஞ்சு, கதையோடு இணைச்சி அதை கொடுத்தாங்க. அதுதான் தீபாவளி. கிராண்ட்மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான், ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான், ஒவ்வொரு நாளும் ரம்ஜான் தான். உறவுகள் ஒன்று கூடுறதுக்கும், நண்பர்கள் ஒன்று கூடுறதுக்கும், புதிய துணிமணிகள் எடுக்கிறதுக்கும், தூய்மையாக இருக்கிறதுக்கும், தூய்மையை உருவாக்கிக்கிறதுக்கும், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும், ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்திக்கிறதுக்கும், பண்டிகைகள் ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயங்களாக இருக்குது. பட் நம்ம பண்டிகைகளுக்காக கூட காத்துட்ருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு வினாடியையும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை அனுபவிங்க. லெட்ஸ் என்ஜாய். நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அதை சுட்டி காமிக்கிறது தான் இந்த விழாக்கள், பண்டிகைகள் எல்லாமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்குவோம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம்.
உயிர்ப்புடன் வாழ்க. கிராண்ட் மாஸ்டர் பிளஸஸ் யூ ஆல்.